இதுவே
டபுள் டெக்கர் பாலத்தோட டாப் ஃப்ளோருக்கு போகிறதுக்கு ஏறுது. இதில் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகிற டைவர்ஷன். இப்போ வந்து நம்ம போகிறது வந்து ஃபோர் ஹவர்ஸ் கிட்ட போகிற பிரிட்ஜு. ஆனால் நம்ம ஃபுல்லாக போக போகிறதில்ல, ஒரு யூடர்ன் எடுத்துக்கிட்டு மறுபடியும் இந்த டாப்பில் இருக்கிற பிரிட்ஜில் ட்ராவல் பண்ணுறத காட்டுறேன் நான். இப்போ இங்கே போத்தீஸ் கிட்ட நான் ஒரு யூடர்ன் எடுத்துக்கிறேன். ரொம்ப கிளியராக இருக்குது டிராஃபிக்கு. இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பிரிட்ஜ் எல்லாத்துக்கும். இப்போ பஸ் ஸ்டாண்டு முன்னாடி இருக்கிற பிரிட்ஜில் நம்ம ஏறலாம். இப்போ லெஃப்டில் பாருங்கள் பஸ் ஸ்டாண்டு, அதை இப்போ நம்ம க்ராஸ் பண்ணுறோம். எல்லா பிரிட்ஜ்லேயுமே பீப்புள்ஸ் நல்லா ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போது ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து சேலத்துக்கு வரணும்னு நினச்சாலே ஒரே டிராஃபிக்காக இருக்கும், எல்லா பக்கமும் டைவர்ஷன் டைவர்ஷன் இருந்துக்கிட்டே இருந்தது. இப்போ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டை க்ராஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஏவிஆர் சொர்ணமஹால் மலபார் இருக்கிற ரோட்டுக்கு வந்துட்டோம். இந்த பிரிட்ஜ் வந்து இப்போது குரங்கசாவடி கிட்ட எண்ட் ஆகும் இல்லைங்களா? நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்ல வீடியோ, அங்கே போய் இது முடியும். பாருங்கள் மறுபடியும் சேலம் கேசல க்ராஸ் பண்ணுறோம். இப்போ கௌரி தேட்டருமே க்ராஸ் பண்ணிட்டோம் நம்ம. சேலத்தில் புதுசாக வரவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கெங்க எந்தெந்த பிரிட்ஜ் கனெக்ட் ஆகுங்கிறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ ஃபைவ் ரோட்ஸே க்ராஸ் பண்ணிட்டோம் நம்ம. பாருங்க இப்போ நான் சென்னை சில்க்ஸ் போர்டை காட்டுறேன். இப்போ இந்த பாலத்தோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ டிமார்ட்டையும் க்ராஸ் பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய்.